டேய் கிரவுண்ட்ல வண்டி விட்டு வா. கிளம்பு கிளம்பு. டேய் என்ன ஒரு சிகரெட் கொடு. ஆ வாங்க கரண்ட் போனா என்ன வாங்க போங்கடா என்னடா வேணும் உனக்கு என் பையல் உங்க அக்காவை கொண்டது நான் மட்டும் இல்லடா மருந்து சொன்னா தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆர் காசியின் உறவினர் பரசு என்பவர் ஈசிஆர் சொகுசு பங்களாவில் மர்மமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசாரணையில் சம்பவ இடத்தில் ராயபுரம் தொகுதி எதிர்க்கட்சி செயலாளர் வரதன் என்பவரின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக அவர் இந்த கொலையை செய்திருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் பரசு மற்றும் வரதன் இருவருக்கும் இடையில் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எல்லா பிரச்சனையும் பார்த்துக்க நீங்க இருக்கீங்க காசு திறனா இருக்கேன் வேற என்ன வேணும் உங்களுக்கு இல்லை சார் மேலெடுத்து ப்ரெஷரு அதனால தான் மேலெடுத்து ப்ரெஷரா சரிதான் சரிதான் பார்த்துக்கலாம் டேய் அண்ணே கொடு தேங்க்யூ சார் இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிரும் ஆ பார்த்துக்கலாம் சார் யோ வாங்கயா அண்ணே ஏதோ ரிப்போர்ட் பண்ண வர சொன்னீங்களாமே அவங்க வந்திருக்காங்க வர சொல்லு வர சொல்லு ஆ சரிண்ணே வாங்க வாங்க உட்காருங்க டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா இல்ல சார் எதுவும் வேணாம் 10:30 ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க சரி நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ ரீசெண்டா பெரம்பூர் தொகுதியில ஒரு மர்டர் ஆச்சுல்ல ஆமா பரசுராமன் ஆளுங்கட்சி ஆளு ஆனா அந்த நியூஸ் நான் கவர் பண்ணலையே அதெல்லாம் சரிதாமா அவனை எவனோ கொன்னதுக்கு நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு கேஸை என் பக்கம் திருப்பி விட்டானுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பசங்க ரெண்டு பேரும் சரண்டர் ஆயிட்டானுங்க ஆனால் நம்ம வக்கீல் விசாரிச்சதுல என் மேலே ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களாம் நீங்க சொல்றது புரியுது பட் நான் என்ன பண்ண முடியும் அதாவது பரசு கொலைக்கு நான் தான் காரணம்னு எல்லா மீடியாலையும் விளம்பரம் படுத்திட்டானுங்க நான் கண்ணை சிந்த நேரம் பார்த்து என் கண்ணாடியும் தூக்கிட்டு போயிட்டானுங்க கேட்டா கொலைக்காதான் ஆதாரமா நான் இல்ல ஆமாண்ணே இதுக்கு எதுக்குண்ணா போலீஸ் கிட்ட சொல்லுங்க அதுவும் வாஸ்தவம்தான் போலீஸ் கிட்டே சொல்லலாம் தான் ஆனா அதிகாரம் அவன் கையில இருக்க அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு கடைசி நேரத்துல கால வாரி விட்டானுங்களா சரி அதை விடுங்க உங்களால ஒரு காரியம் ஆகணும் சொல்லுங்க என்ன பண்ணணும் பரசுவை நான் கொலை பண்ணல ஆனால் அவனை கொலை பண்ணி அதை என் மேலே ஃப்ரேம் பண்ணி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது ரெண்டு பேர் ஒன்று காசி ஒன்று மருது இப்போ ஆச்சு நம்ம பக்கம் சாயறதுனால காசி என்ன வேணாலும் யோசிப்பான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பரிசு மட்டும் முக்கியம் இல்லை காசிக்கு
அப்புறம் வேற யாரு? மருது. சிஎம் மருது. மருது தான் ஆர்கேக்கு எல்லாமே. பரிசுகளோட எல்லா விஷயமும் தெரிஞ்சது அவனுக்கு தான். மொத்த சிட்டியை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. காசிக்கு முக்கியமானவன் மருது. இப்போ ரீசெண்டாக கொலை செய்யப்பட்ட பருசுவ ஏன் மருதுவே கூட கொலை பண்ணியிருக்கலாம். ஆர்கேக்கு எஸ்எஸ்பி கொரியர் மட்டும் முக்கியம் இல்லை. எஸ்எஸ்பி கொரியரை விட மருதுவை வச்சு பண்ற பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். பரசுவால தொழில எவ்வளவு லாபம் கொடுக்க முடியுமோ ஆர்கேக்கு அரசியல் அதை விட அதிக லாபம் கொடுக்கறது மருது தான். ஆர்கேக்காக மருது என்ன வேணாலும் பண்ணுவான். ஆளை தூக்குறதுலேருந்து சிலையை கடத்துகிற வரைக்கும் கடல் மூலமாக வர எல்லா சிலைகளையும் பிஸ்னஸ் பண்ணி தரது மருது தான். அதில் ஆர்கேக்கு பெரிய பங்கு இருக்குது. கூட இருக்கிறவங்க யாராவது தப்பு தண்டா பண்ணாங்கன்னா அவங்க சொந்தக்காரனாக இருந்தால் கூட பார்க்க மாட்டான். கொன்று கடலில் வீசிடுவான். சரிங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? அதாவது ஹலோ சிவா, நீதான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சிவா. இந்த கேஸுக்காக இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வராம நான் சும்மா விட மாட்டேன். ட்ரக் டீலிங் மேட்டர்ல எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். நமக்கு எதுக்கு வம்பன் தான் எதையும் கண்டுக்காம இருந்தேன். எப்போதுல இருந்து உனக்கு தெரியும்? நம்ம மீட் பண்ண நாள்ல இருந்து. அப்ப பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தானே? நீ மருது இடத்துக்கு போ, நமக்கு எவிடன்ஸ் முக்கியம். அங்க நடக்கிற எல்லா வீடியோஸையும் எடுத்துட்டு வந்துரு. ஏன்னா அங்க உன்னால ஈஸியா போக முடியும் சிவா. ஓகேவா? நான் ஓகேவா? இந்த மேட் தெரிஞ்சாதான் எங்க எம்டி கொண்டதா எங்க ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க. நான் மட்டும் போனா அவ்வளவுதான், கதை கந்தலாயிடும். ஓகே பரவாயில்ல, எங்க நடக்குதுன்னு சொல்லு, நானே போய்க்கிறேன். என்னால முடியாது. முடியாதா? நீயும் போக மாட்டே, என்னையும் போக விட மாட்டே. அப்ப என்னையும் உன்ன மாதிரி கொரியர் வேலை செய்ய சொல்றியா? அதுவும் இல்லாம இந்த தப்பு நடக்கிற இடத்துல வேற உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. விடு சிவா, இத நானே பாத்துக்கிறேன். உன்கிட்ட சொன்னதே வேஸ்ட். ஏய் கொஞ்சம் டைம் கொடு, நானே பண்றேன். சொல்லாத, முடிஞ்சா செய். உங்க அக்காவை கொண்டது நான் மட்டும் இல்லடா, மருது சொன்னாக்கு. மேல ஒரு பெரிய ஆள் இருக்கான். இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்துதான் செஞ்சதா ஊருக்குள்ள பேசிக்கிறான்.
அவன் தான் சிஎம் மருது. வாயா மருது. வணக்கம் காசி. உக்காரு. ஆர்கே, நம்ம பரசுவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சியா? யாரோ வரதன் ஒருத்தனா டிவியில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரதனா? அவன் இன்னும் கொலை பண்ற அளவுக்குலாம் வளரல. அவன் கத்திய பிடிக்க கத்துக்கவே இன்னும் 10 வருஷம் ஆகும். நம்ம பசங்க சொன்னாங்க ஆர்கே, ஏற்கனவே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கான் பரசுவை போடுறதுக்கு. அவன் ட்ரை பண்ண மிஸ் தான் ஆகும். கத்தி எடுத்துக்கலாம், ஒன்றும் வளரல. அவன் பேச்சு மாதிரிலாம் எடுக்காதுண்ண. பரசு விஷயத்தில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறது எனக்கு சரியாக படலாக இருக்கு. ஏதோ தப்பாக தெரியுது எனக்கு. அட, அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லியிருக்க. சும்மா சும்மா அவளை பற்றி பேசிக்கிட்டேன். வேணா அவன் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன். அவன் தான் பொண்ணான்னு எனக்கு தெரிஞ்சுது. இந்த காசி யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சொல்லாத, முதல்ல வேலையை பாரு. நான் வரேன் காசி. டேய் வாங்கடா.